வணக்கம். இப்போ நாம க்ரூடாயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் 16, டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் ஒரு 5:15 மேலே ஆகுது. இப்போதைக்கு நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் வித் கேண்டில்னுடைய கலரோட. ஸோ கேண்டில் கலர்னால் ஒன்றும் இல்லை, பைட்டன்னா க்ரீன் கலர், செல்டன்னா ரெட் கலர்ன்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது நம்ம பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு 5 o'clock அப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது. கமாடிட்டி மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஈவினிங் டைமிங் தான். ஸோ அதனால தான் ஈவினிங் 5 o'clock அப்புறம் வர கால்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆயிருக்க காலே வந்து இந்த பை கால் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை அட் 6048 அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு. ஸோ இதில் கேண்டிலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கனால க்ரீன் கலரில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போதே கால்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு கால் வரும். என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலான்றது அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸோ அது ஓப்பன் பாயிண்ட் தான் பை அட் 6048. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் ஃபஸ்ட் டாரட் மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 6063, என்ட்ரி நமக்கு வரது 6048. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. நம்ம இப்போ வெயிட் பண்ணி அந்த 15 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. அடுத்த நியூ கான்ட்ராக்டில் தான் வந்து ஆக்சுவலி பாதி வால்யூம் ட்ரேடிங் போகுது. ஸோ நமக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, வாலட்டைல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு ஈவினிங் 5 o'clock உரிய மார்க்கெட் மாதிரியே இல்லை. மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டும் வந்து ஆக்சுவலி ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் வந்து இருக்குது, வாலட்டைல் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்றனால. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 days வந்து நெக்ஸ்ட் கான்ட்ராக்டினுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் கான்ட்ராக்டினுடைய மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஸ்லோவாக தான் போகுது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, ஜெனரேட் ஆயிருக்க இந்த பைக்கால். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறது ஈவினிங் 5 PM தான். ஸோ இந்த டைமிங்கில் தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சமாச்சு நல்லாயிருக்கும், மார்க்கெட் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். 5:30 பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இப்போ கிடைக்கிற என்ட்ரிஸ் வந்து நல்லா இருக்குன்றனால தான் இந்த டைமிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6048 பைன்னு சொல்லி வந்திருக்கு, வந்தது இப்போ ட்ரேடிங் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு. இது வந்து டார்கெட்டை போய் 6063 பிரேக் அவுட் பண்ணுதா இல்லாட்டி மார்க்கெட் ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பைக்கால் கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பையிங் ட்ரெண்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் வந்து போச்சு, பட் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் வந்து போச்சு. ஈவினிங்கில் ஒரு 5:30 அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரைஸ் ஆக ஆரம்பிச்சதில் பையிங் ரேஞ்சுக்கு மேலே ஒரு 5:50 மேலே வந்துச்சு 6048. அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் ஒரு 6 o'clock அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு இப்படி தான் இன்றைக்கி பைக்கால் வந்து 6048 வந்தது, 6064 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீச் கொடுத்து 16 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கேண்டிலுடைய கலர் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் பை டர்ன், அதே இப்போ ரெட் கலர்ஸில் இருந்தால் செல்லிங் டர்ன். ஸோ இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேண்டிலுடைய கலர் செட் பண்ணிக்கும். ஸோ ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர்ஸ்லாம் சேமாக இருக்கும். யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே போதும், உங்களால் கேண்டிலுடைய கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ணுற என்ட்ரிஸ் வச்சு ட்ரேடிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்னுடைய டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.